சொல்லுங்க ராஜா. நான் மதுரையில இருந்து வந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம் ராஜா. நீங்க சொன்னபடி நான் வேலையை முடிச்சிட்டேன். நான் சொன்னபடி நீங்க பணத்தை ரெடியா வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேலன்ஸ் அமௌண்ட்ட நீங்க வந்து தரீங்களா இல்ல நான் வந்து வாங்கிட்டுமா? வேண்டாம் ராஜா, நீங்க இங்க வந்துடாதீங்க. ஒரு ரெண்டு நாள் நீங்க எனக்கு டைம் தர முடியுமா? சாரி ராஜாக்கு இந்த விளையாட்டு பிடிக்காது. யாராவது ராஜா கிட்ட டைம் கேட்டா கேக்குறவங்க டைம் சரியில்லைன்னு அர்த்தம். ராஜாவோட விளையாட்டு ராயல் கேமா தான் இருக்கும். நீங்க தாங்க மாட்டீங்க. எதுக்கு ராஜா நமக்குள்ள பிரச்சனை? இன்னைக்கே நான் உங்களுக்கு செட்டில் பண்ணிடுறேன். குட். எங்க வரீங்க? நம்ம மீட் பண்ற அதே இடத்துல. லவ்லி பிளேஸ் அண்ட் லக்கி பிளேஸ். ஐயா ஐயா இந்தாங்க ஐயா மாத்திரை வெந்நீர். என்ன சொன்ன ஆரோக்கியசாமியோட காரியமெல்லாம் நல்ல விதமா முடிஞ்சதாமா? நல்லபடியா முடிஞ்சதாம்ப்பா. அமௌண்ட் செட்டில் பண்ற சம்பந்தமா இன்னும் ரெண்டு மூணு நாள் தங்க வேண்டியது இருக்கான். உங்களை கவலைப்படாம இருக்க சொன்னாப்பா. ஆரோக்கியசாமியே போயிட்டான். இனிமே கவலைப்பட என்னடா இருக்கு? இந்த கோகுல் பைய ஹெவி அமௌண்டோட போயிருக்கண்டா. எலிக்கு போன துணையா போன மாதிரி மணிப்பைய கூட துணையா போயிருக்கண்டா. அதை நினைச்சாதான் மனசுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மாமா அப்படிலாம் நம்ம கிட்ட பண்ண மாட்டாருப்பா. நீங்க தைரியமா இருங்க. துண்ணுராசா. ஏன் கண்ணு ஜெயில இட்லி கார சட்னி எல்லாம் போட்டாங்களா கண்ணு? இல்லம்மா களிதான் போட்டாங்க. என்னது என் பேரை சொல்லிக்கிறீங்க? உன் பேரை சொல்லலம்மா, அப்பா பேரை தான் சொன்னேன். அப்பா பேரை சொல்லிக்கினியா? அதுக்கு தான் களி போட்டாங்களா? யோ கேட்டுக்கினியா? என் பேரை சொல்லிக்கினாவது ஜெயில நாஸ்தா போட்டுக்கின்னு இருப்பான். உன் பேரை சொல்லிக்கினு என் பிள்ளை களிய துண்ணு ஜெயில ஓட இழைச்சு போய்க்கிறான். நீ எல்லாம் ஒரு பெத்தவன். அத்தை உடையா என் பேரை தான் சொல்லிக்கல. என் கையில வந்து ஒரு தப்பா சொல்லிக்கினியா? கோச்சுக்காது கங்கம்மா. கையாரு. இல்ல கங்கம்மா, நீயோ ஹாஸ்பிட்டல் நெஞ்சு வேணும் படுத்து கிடந்த. அதான் உன்னால சொல்லிக்கல. முதலாளியாக்குற எவனோ ஒரு சோமாரி பைய பேச்ச கேட்டுக்கணு. நம்ம பிள்ளைய ஜெயில கழி துண்ண வச்சுக்கணுங்க. என்ன பண்றது? பொய் சாய் சொல்றது அவன் தான் பெரியாளுன்னு சொன்னாங்க. கடைசியில பார்த்தாக்கா அவனுக்கு நோவு கபாலும் மயங்கி விழுந்துட்டான். கேஸ் புட்டுக்குச்சு. நோவு அவனுக்கு மட்டும் இல்லையா, உனக்கும் தான். உனக்கு ஏமாற நோவு, அவனுக்கு ஏமாத்துற நோவு. அயகைக்கா டிராமா பண்ணி கேட்டுக்கணும்னு அள்ளி குத்துன்னு வந்துட்ட. நான் யாரு? கங்கம்மா. உற்றுவனா உற்றுவனாங்கிறேன். டேய் மகனே எந்திரா, அவன் ஊட்ட காமிடா. ஊட்டாண்ட போய் கழிச்சு பண்ணிட்டு வந்துடுறேன். கங்கம்மா உட்கார் 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 உட்கார். ரொம்ப டென்ஷன் ஆகாத. இப்ப என்ன பணத்தை வசூல் பண்ணணும் அவ்வளவுதானே? டேய் துரை, நம்ம பசங்களை கூட்டிட்டு போயிட்டு அவன் ஊடு எங்க இருக்குன்னு தேடி அவன்கிட்ட பணத்தை புடிக்கிட்டு வாடா. சரிண்ணா. ஏய் மச்சி நிறுத்து. ஏய் மச்சான், அந்த ஆள் வீடு இந்த ஏரியாவில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வீட்டை கண்டுபிடிச்சி ஆள் இருக்கானான்னு பார்க்குறேன். நீங்கள் இங்கே இருங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சிக்னல் கொடுக்குறேன். நீங்கள் அப்போ வந்தால் போதும். இந்தா ஓகே மாப்பிள்ள, தைரியமா போ. ஏதாவது சொன்னானா வந்து குழந்துறேன் போ.
நமக்கு என்ன வந்து சொல்லு. ஏன்பா ராஜா கிளி வீடு தெரியுமா? எந்த ராஜா கிளி? அதான்ப்பா அந்த கோர்ட்ல எல்லாம் பொய்சா சொல்லுவானே அவன் தான். அவரா? இது அப்படியே லெப்ட்ல போயிட்டு அப்படியே ரைட்ல போனா அங்க ஒரு புளிய மரம் வரும். ஆமா, மரத்துக்கு அடுத்து கோவிலுக்கு அடுத்த வீடு. ஆ ஓகே, தேங்க்யூம்மா. கண்மணி, பால் சாப்பிடல? இல்லம்மா, நான் கணக்கு எழுதி முடிச்சுட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படி என்னமா அவசரமா கணக்கு எழுதுற வேலை? முதல்ல பால் சாப்பிடு. சும்மா தொந்தரவு பண்ணதுமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஏமா, முதல்ல நீ பாலை குடிச்சிட்டு கொடுத்தனா நான் தம்ளரை கழுவி வச்சுட்டு படுப்பேன்ல. சே, உன்னோட பெரிய தொந்தரவு போச்சுமா, அந்த பால் எடு. அடடா, பாலில் பூச்சி விழுந்துருச்சே. இருமா, நான் வேற பால் கொண்டு வரேன். இதுக்குதான் நீ முன்னாடியே இந்த பாலை குடிச்சிருக்கலாம்ல, இப்ப பால் வீணா போச்சு. இந்த வீட்டுல நான் சொல்றத யார் கேக்குறா? அக்கா, இங்க கொஞ்சம் வாயே. எதுக்குடி? இந்த சம்ம எனக்கு புரியவே இல்ல, கொஞ்சம் வந்து சொல்லி கொடு. சரி, இருவர. இந்த சமயம் எனக்கு புரியவே இல்ல. கமி, யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? இது ராஜா கிளி விடுதானே? ஆமா, நீங்க யாரு? நான் யாருங்கிறது ராஜா கிளிக்கு தெரியும். கூப்பிடந்தால என்ன? நீங்க ஆளுகளின் மரியாதைலமா பேசுறீங்க. மரியாதை கொடுக்கற அளவுக்கு அந்த ஆளு ஒன்னும் பெரிய மனுஷன் இல்ல. கூப்பிடந்தால நீ பேசுறது ஒன்னும் சரியில்லப்பா. அம்மா, இங்க வா. அம்மா அலா கூப்பிட வேண்டாம், அந்த ஆளை கூப்பிடுங்கறல. அவர் இன்னும் வீட்டுக்கே வரலையாப்பா, இருந்தா தானே கூப்பிடுறதுக்கு. மலர், அக்கா வர சொல்லு. இதோ வந்துட்டம்மா. அட என்னம்மா நீ, அம்மாவை கூப்பிடு அக்கா கூப்பிடுன்ட்டு. அந்த ஆள் இல்லல, வந்தானா சைதாப்பட்ட துறை வந்துட்டு போனேன்னு சொல்லு. என்ன சொல்றியா? வந்துட்டு போறது யாரு? பேர் என்னமோ துரையா, உங்க அப்பா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு போறான். சரி விடுமா, சில பேர் அப்படித்தான், மரியாதையாவே பேச தெரியாது. உங்க அப்பா ஏன் தான் இந்த மாதிரி ஆளுங்களோட பழக்கம் வச்சுக்கிறாரோ தெரியல. சரி, நீ இந்த பாலக்குடி. வணக்கம் ஆடிச்சர் சார். அடிடே சோமு சாரா, என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, நீங்களே என்ன தேடி வந்திருக்கீங்க? இப்ப பரவாயில்ல சார், நீங்க ஏதோ ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணா திருக்கோணம் சொன்னா. வீட்லயே அடைஞ்சு கிடக்க என்னமோ மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை பார்த்து விசாரிச்சுட்டு போலான்ட்டு வந்தேன். என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல சார், இன்னைக்கு நைட்டு நான் டெல்லி போறேன். அப்படியே நம்ம கம்பெனி கேஸையும் ஐடி ட்ரிபியூனலும் ஃபைல் பண்ணிடலான்னு பாக்குறேன். அதுக்கு உங்க ஒய்ஃப் கையெழுத்து வேணும், அதான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்படியா? ட்ரிபியூனல்ல கேஸ் ஃபைல் பண்றது நல்ல விஷயம்தான். நான் இப்பவே உங்க ஒய்ஃப்ட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன். வித் யுவர் கைண்ட் பெர்மிஷன். ஹலோ, யாரு? கண்ணம்மாவா? ஆமாங்க ஐயா. சாவித்திரியை கூப்பிடு கண்ணம்மா. ஐயா, அம்மா வீட்டில் இல்லைங்க ஐயா. எங்க போயிருக்கா? லேடிஸ் கிளப்புக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. அப்படியா? சரி, நான் செல்போன்ல காண்டாக்ட் பண்ணிக்கிறேன், நீ வச்சிரு. சரிங்க ஐயா. பண்ணி வச்சுட்டா போல இருக்காங்க. அவங்க கிடைக்கலன்னா பரவாயில்ல, விடுங்க சார். ஆக்சுவலா நாளைக்கு மறுநாள் தான் டெல்லியில வேலை,
நீங்க நாளைக்கு வைஃப்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்தா கூட போதும். எங்களுக்காக நீங்க ஒரு நாள் லேட்டா போக வேண்டியிருக்கே சார். சாவித்ரி லேடிஸ் கிளப்புக்கு தான் போயிருக்கலாம், நான் வேணா கையோட கூட்டிட்டு வந்துடுறேனே. நோனோ, உங்க உடம்பு இருக்கிற கண்டிஷனுக்கு நீங்க ரொம்ப அலையாதீங்க சோமு சார். நான் ஒரு நாள் லேட்டா போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சரி, நான் புறப்படுறேன் சார். சரி வாங்க. குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். அன்னைக்கு நீங்க இதை என் கார்ல மிஸ் பண்ணிட்டீங்க. மை காட், இது உங்க கார்லயே கடந்துச்சு. ராஜா இத எங்கெல்லாமோ தேடிட்டு இருந்தானே. எனிவே, தேங்க்ஸ் அ லாட். ராஜா உங்களுக்கு ஒன்னு கொண்டு வந்திருக்கான். இதுதானே உங்க வீட்டுக்கார ஆரோக்கியசாமி பிறந்த நாளுக்கு போட்டது? ஆமா ராஜா, இது ஆரோக்கியசாமியோட மோதிரம் தான். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சந்தோஷமாயிட்டீங்க, ராஜா சந்தோஷப்பட வேணா? கொடுங்க. அமௌண்ட் தானே, இதோ தரேன். இந்த உங்க பேலன்ஸ் அமௌண்ட்க்கான செக். என்ன செக் கொடுக்குறீங்க? ராஜாவோட டீலிங்ஸ்ல எப்பவுமே செக் கேடல, only cash. Sorry ராஜா, நான் உங்களுக்கு கொடுக்கிறதுக்காக தான் கேஷ் எடுத்து வச்சிருந்தேன். திடீர்னு ஹஸ்பண்ட் ஆபீஸ் ரொட்டேஷன் வேணும்னு எடுத்துக்கிட்டாரு, அதனால தான் செக் போட்டு தந்திருக்கேன். நீங்க பேங்க்ல போட்டு கேஷ் பண்ணிக்கோங்களேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இத ஷூரிட்டி பாண்டா வச்சுக்கோங்க. நான் ரெண்டு நாள் கேஷ் கொடுத்துட்டு செக் தூரம் சொல்றீங்களே, வாங்கலண்ணா, நல்லா இருக்காது, கொடுங்க. சரி ராஜா, நான் கிளம்பட்டுமா? குட் நைட். குட் நைட். சாவித்ரி, இந்த ராஜாக்கு நீ செக் கொடுத்துட்ட, இனிமேதான் இந்த ராஜா உனக்கு செக் வைக்க போறான். என்னங்க இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டீங்க போல இருக்கு. நான் வந்தது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன்ல. அது அது நான் வந்து. நீ எங்க போயிட்டு வரேன்னு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நீ எங்க போனே, என்ன செஞ்ச, எல்லாம் எனக்கு தெரியும். இல்லைங்க, நான் லேடிஸ் கிளப்புக்கு தான் போனேன். போய் சொல்லவும் கத்துக்கிட்டியா? இல்லங்க, அது எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தா எதுக்கா இந்த காரியத்தை செஞ்ச? இல்ல வந்து பேசாத, நான் வேண்டாம்னு சொல்லி இருந்து இன்னைக்கு நீ பியூட்டி பார்லருக்கு போயிருக்க. சொல்லு சாவித்ரி, பியூட்டி பார்லருக்கு தானே போயிட்டு வர? ஆமாங்க, பியூட்டி பார்லருக்கு தான் போனேன். அதுக்கா இவ்வளவு கோச்சுக்கிட்டீங்க? பின்ன இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ அங்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கல, அப்புறம் ஏன் போனேன்? அது இல்லைங்க, எங்க லேடிஸ் கிளப் மெம்பர் ஒருத்தி ஹேர் ப்ளீச் பண்ணும் சொன்னா, அவ கூட போயிருந்தேன். போனதுதான் போனேன். செல்போனை ஏன் ஆஃப் பண்ணி வச்ச? எத்தனை வாட்டி ட்ரை பண்ணிருப்பேன் தெரியுமா? அங்கெல்லாம் செல்போன் இருந்தா ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குங்க. ஆமா, எதுக்காக என்ன அவ்வளோ அவசரமா தேடினீங்க? இன்கம் டாக்ஸ் ட்ரிபியூனல்ல
நம்ம கம்பெனி கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு உன் கையெழுத்து வேணும்னு ஆடிட்டர் சொன்னார். உன்னை எங்கெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு, நீ கிடைக்கல. ஒரு நாள் அவர் டெல்லி போகிற ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டார். நாளைக்காவது வந்து கையெழுத்து போட்டு சரிங்க சரின்னு சொல்லிட்டு நாளைக்கும் பியூட்டி பார்லர் கிளப்னு போயிடாத. இப்படி திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போச்சே. ஹலோ, என்னம்மா? சார், இங்க பக்கத்துல பெட்ரோல் பங்க் இருக்கா? பக்கத்துல எதுவும் இல்லம்மா, கொஞ்சம் தூரம் போனா கோர்ட் வரும், கோர்ட்டுக்கு பக்கத்துல இருக்குமா. தேங்க் யூ சார். சார், 10 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர். என்ன பேர்? எஸ் மாணிக்கம். மாணிக்கமா? ஆமா சார். ஏய் ராஜா கிளி, என்ன ஐயா எங்கிட்ட பணத்தை லூட்டு விட்டுட்டு மரத்தில் செட்டில் ஆயிட்டியா? என்ன தம்பி, நீங்க என்ன பேசுறீங்க? எதுவும் புரியல. ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி பாவனை பண்ற, அன்னைக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுன. அதை நம்பித்தானே எங்க அப்பா உங்ககிட்ட பணத்தை கொடுத்தாரு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? பணத்தை வாங்கிட்டு என்னையா சொன்ன? இந்த ராஜா கிளி கேஸை எடுத்துக்கிட்டாச்சு, உன் பையனை காப்பாத்தியாச்சுன்னு பெருசா ஜட்ஜி மாதிரி தீர்ப்பு சொல்லிட்டு போனில. அப்புறம் கடைசியில என்னையா பண்ண? சாட்சி கூட சொல்லாம மயக்கம் மட்டும் விழுந்துட்ட. மயக்கம் மட்டும் விழுந்தது நீ மட்டும் இல்லையா, நானும் தாயா? ஜெயிலுக்குள்ள போடான்னு ஜட்ஜி தீர்ப்பு சொன்னார்ல, அப்பவே நானும் மயக்கம் மட்டும் விழுந்துட்டேன். நடந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம். நீங்க நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன். பொசுக்கு பொசுக்கு மன்னிப்பு கேட்காதயா. வாங்கின பணத்தை நானேமா திருப்பி கொடுக்குற வேலையை பாரு. பணமா? அதை அப்பவே திருப்பி கொடுத்துட்டேன். பேசுவேன். கோர்ட்டு கூட தான் பொய் சொல்றேன். வெளியில வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சியா? பணத்தை குடியா? இல்லைங்க, அந்த பணத்தை அப்பவே வக்கீல் கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். வக்கீல்ட்டியா? ஆமாங்க, இது வரைக்கும் நான் செய்யாத தொழிலுக்கு காசு வாங்கினது இல்ல, அதனாலதான் அதுக்கு மறுநாளே வக்கீல் கிட்ட போய் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்துட்டியா? தம்பி, நான் தப்பான தொழில் செஞ்சவன் தான், ஆனா செய்யற தொழில இது வரைக்கும் எந்த தப்பும் செஞ்சது கிடையாது. என்ன நம்புங்க. நான் போய் வக்கீல்கிட்ட கேக்குறேன். ஏய், நான் போய் வக்கீல்கிட்ட கேப்பேன், அவர் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாரு மவனே, நீ ரப்சர் ஆயிடுவ. நீங்க போய் வக்கீல் கிட்ட நான் சொன்னேன்னு கேளுங்க. அவர் மட்டும் நான் பணம் தரலன்னு சொல்லிட்டோம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேக்குறேன். கேக்குறையா? ஜாக்கிரத, வாங்கடா. என்ன ராஜா கிளி, டைப்ப ஒரு டைப் அடிச்சிட்டு இருக்க? பீச்சில் பசங்க சுண்டல் விற்ற மாதிரி நீ இங்கே ஃபார்ம் வித்துட்டு இருக்க. ஒரு காலத்தில் இதே இடத்துல நின்று டீ சாப்பிட கூட 50-100 கொடுத்தவனி, ஆனால் இன்னைக்கு 50-100 நாயா பேயா அலையிற. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, உனக்காக 4000 ரூபா வக்கீல் டேபிளில் காத்துட்ருக்கு. என்ன சொல்கிற? நீ எத்தனையோ கேஸில் பொய் சாட்சி சொல்லியிருக்க, யாராவது 4000 ரூபா மொத்தமாக தூக்கி கொடுத்துருக்கானா? ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 4000 ரூபா அட்வான்ஸாக தரோம்னு சொல்கிறோம்ல. அப்பா,